ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெடிங் தமிழ் சேனல் கொஸ்டே மாதிரி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு காலேஜ் எஃபெக்ட்டில் ஃபோட்டோ வந்து எப்படி எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா பிக்சர்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் இப்போ எடிட் பண்ண போகிறோம். ஸோ இது எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு 9 இமேஜஸ் வந்துட்டு தேவைப்படுறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு லுக்கான ஒரு இமேஜ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபைனலாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த ப்ளஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மேக்கே காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ரேண்டமாக ஒரு 9 இமேஜ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுங்கிறத வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜும் வந்துட்டு சூஸ் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு டாப்பில் உள்ள அந்த ஏரோ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்துட்டு ஒரு ஷேப் இல்லாமல் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு ஜூம் பண்ணணும்னா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போனீங்கன்னா திக்னஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா 4 வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா 1 வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு டாப்பில் உள்ள அந்த ஏரோ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு மேக்கே காலேஜ் போயிட்டு ஸோ நம்ம சேவ் பண்ண அந்த ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா 9 தடவை இதில் வந்துட்டு செலக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9 டைம்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே அந்த லைட் ரைட் சைடு டாப்பில் உள்ள அந்த ஏரோ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோ எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா அந்த லே அவுட்டை கிளிக் பண்ணி ஸோ பார்டரில் போயிட்டு திக்னஸ் வந்துட்டு 1 வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு டாப்பில் இருந்த ஏரோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு லேயர் ஐக்கான் இருக்குது பாருங்க, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு கலர் ஐக்கான் இருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக் கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 47-50 அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு அந்த PNG ஃபார்மேட் உள்ள இமேஜ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற இமேஜில் வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து நீட்டாக எரேஸ் பண்ணி இந்த மாதிரி PNG ஃபார்மேட்டில் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கரெக்டாக ஜூம் பண்ணி பொசிஷன் கரெக்டான பொசிஷனில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா பிளெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு லேயர் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு திரும்ப உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக மேலே இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு திரும்பவும் பிளெண்டுன்ற ஆப்ஷன் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணுற 2 இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜோட லிங்க் எல்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த க்ளோ இமேஜ் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு லெஃப்ட் சைடு டாப்பில் இருக்க மாதிரி இந்த கார்னரில் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் உள்ள அந்த இமேஜ் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதே பிளெண்ட்ன்ற ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ண அந்த மெயின் ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா
மூவ் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் சைடு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்துட்டு நம்மளோட ஃபோட்டோ வந்துட்டு மேலே வந்துடும். ஸோ நம்ம ப்ளூ கலரில் ஒரு க்ளோ ஆட் பண்ணிருக்கோம், அது வந்துட்டு பேக்ரவுண்டில் போயிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு டாப்பில் உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு லெஃப்ட் சைடில் உள்ள அந்த டவுன்லோட் ஐக்கான் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை வந்துட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா செலக்டிவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு ஸ்கின்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் டோன் வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கண்ணாடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல உள்ள எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஃபேஸில் செட் பண்ண மாதிரி மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு சேச்சுரேஷன் வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணுமோ நீங்கள் வந்துட்டு ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது ஸோ ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விக்னட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டர் பிரைட்னஸ்னு சொல்லிட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா -48 செட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்னர் பிரைட்னஸ் இருக்குது, ஸோ அது பார்த்தீங்கன்னா -4 அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு டிக் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 10 செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ப்பனிங் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு 25 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிக் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. எடிட்டிங் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங்லாம் மீட் பண்ணுவோம்.